வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து நுண்ணோக்கி, மைக்ரோஸ்கோப். இந்த நுண்ணோக்கி வந்து 1590 ஹேன்ஸ் ஜான்சன் அண்ட் சக்காரியஸ் ஜான்சன்கிறவங்க வந்து கண்டுபிடிச்சாங்க. இவங்க ரெண்டு பேரும் வந்து இந்த மூக்கு கண்ணாடி இருக்கிற ஸ்பெக்ஸு, அந்த தொழில் பண்ணுறவங்க. இவங்க வந்து முதல்ல சிங்கிள் லென்ஸ், அதாவது பூத கண்ணாடின்னு சொல்லுவாங்களவா, அந்த மாதிரி லென்ஸ் வச்சு ஃபஸ்ட்டு அதை வந்து மைக்ரோஸ்கோப்புன்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. இது வந்து ஒரு சிம்பிள் மைக்ரோஸ்கோப், ஓகேங்களா. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் கல்லியோ கல்லி, 1564 1642 இந்த பீடி இந்த டைமுக்குள்ளே தான் அவரோட காலகட்டம் இருந்தது. இவர் வந்து என்ன பண்ணார்னா, அவங்கள விட இந்த ஹென்ஸ் ஜான்சன் அண்ட் சக்காரியஸ் ஜான்சனை விட ஒரு மேல்படி போய் குவிலென்ஸ் குழிலென்ஸ்னு ரெண்டு லென்ஸை கண்டுபிடிச்சார் முதல்ல. அந்த ரெண்டு லென்ஸை கண்டுபிடிச்சி அந்த ரெண்டு லென்ஸையும் ஒட்டுக்காக போட்டு கூட்டு நுண்ணோக்கின்னு கண்டுபிடிச்சார். இவங்க வந்து சிங்கிள் லென்ஸை மட்டும் வச்சு சிம்பிள் மைக்ரோஸ்கோப் கண்டுபிடிச்சாங்க. கரளியோ கரளி வந்து குவி லென்ஸ் அண்ட் குழி லென்ஸ் வச்சு கூட்டு நுண்ணோக்கின்னு கண்டுபிடிச்சார். அந்த கூட்டு நுண்ணோக்கியை வச்சு பூச்சிகளோட கண்கள், இன்செக்ட்ஸ் பூச்சிகளோட கண்களை வச்சு கண்களை ஆராய்ச்சி செஞ்சாராமா, சரிங்களா. அதுக்கப்புறம் வந்துட்டு 1625 ஜியோவானி ஃபேபருங்கிற வந்து இந்த கூட்டு நுண்ணோக்கிக்கு வந்து மைக்ரோஸ்கோப்புன்னு பேர் வைக்கிறாரு. 1625 ஜியோவானி ஃபேபருங்கிறவர் வந்து இந்த கூட்டு நுண்ணோக்கிக்கு வந்து மைக்ரோஸ்கோப்புன்னு பேர் வைக்கிறாரு. இவர் வந்து ஒரு ஜெர்மன் டாக்டர். இவரை தொடர்ந்து நிறைய சயின்டிஸ்ட் அண்ட் நிறையா டாக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு மைக்ரோஸ்கோப்பை அடுத்தடுத்த ஸ்டெப்ஸு கொண்டு போகிறாங்க. அப்புறம் இத்தாலியை சேர்ந்த ஒரு டாக்டர் வந்துட்டு இலையோட மேற்பரப்பில் லென்ஸ் வச்சு அதை வந்து ஜூம் பண்ணி காட்டி அதோடய ஒவ்வொரு இதாக அதை பற்றி இலையை பற்றி ஆராய்ச்சி பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஆண்டனிமன் லியூவன்ஹாக், இவர் தான் வந்துட்டு என்ன பண்ணார்னா, இவங்கெல்லாம் வந்து லென்ஸை கண்டுபிடிச்சாங்க. சிங்கிள் லென்ஸு, டபுள் லென்ஸ் கண்டுபிடிச்சி கூட்டு நுண்ணோக்கின்னு கண்டுபிடிச்சாங்க. ஜியோவானி ஃபைபர் வந்து மைக்ரோஸ்கோப்புன்னு பேர் வச்சார். ஆனால் அந்த ஆண்டனிமன் லியூவன்ஹாக் என்ன பண்ணார்னா, உருப்பெருக்கம் மேக்னிஃபிகேஷன் சொல்லுவோம்லவா, ஜூம் பண்ணி பார்க்குறதுன்னு சொல்லுவோம், ஜூம் பண்ணி பார்க்குறது. அதாவது ஒரு இமேஜை வந்து 10x வச்சா எப்படி இருக்கும், 25x 50x 100x சொல்லி ஜூம் பண்ணி பார்க்குற மாதிரி, அதை ஜூம் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கிற மைக்ரோஸ்கோப்பை கண்டுபிடிச்சவர். அப்படி ஜூம் பண்ணி பார்க்கும்போது ஒரு தனி செல்லோட எல்லா ஹேபிட்டும் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இவர் தான் முதல்ல ஆண்டனிமன் லியூவன்ஹாக் தான் முதல்ல பாக்டீரியாவை பற்றி ஆராய்ச்சி செஞ்சார். அவர் கண்டுபிடிச்ச அதே லென்ஸை வச்சு பாக்டீரியா வச்சு ஆராய்ச்சி செஞ்சார். இவர் ஃபஸ்ட்டு ஆண்டனிமன் லியூவன்ஹாக் என்ன பண்ணியிருப்பார்னா, அவரோட பல்லு இருக்கலவா, பல்லு அந்த பல்லில் இருக்கிற அந்த எனாமலை, அந்த அழுக்குமா இருக்கும்லவா, அதே எடுத்து வச்சு மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்துருப்பார். அப்புறம் இந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ், அதை எடுத்து வச்சு மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்துருப்பார். அதெல்லாம் பார்க்கும்போது அந்த மூமெண்ட்ஸ்லாம் பார்த்துருப்பார். அந்த மூமெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு அந்த மூமெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு நான் இப்படி மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்தேன், இது வந்துட்டு மூமெண்ட்ஸ் இருக்குது, பேக்வேர்ட் ஃபார்வேர்டெலாம் போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்க்கு வந்து ஒரு லெட்டர் எழுதுவார். சரி, நம்ம இதை வந்து இப்போ ஆக்சுவலாக மைக்ரோஸ்கோப் பற்றி வந்து பேசிக்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். நம்ம ஒவ்வொரு சயின்டிஸ்ட் பார்க்கும்போது அவங்கள பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். இதெல்லாம் வந்து ஆண்டனிமன் லியூவன்ஹாக் பார்க்கும்போது நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் அவரை பற்றி. அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் மைக்ரோஸ்கோப், மைக்ரோஸ்கோப்பில் வந்து லைட் மைக்ரோஸ்கோப், எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்னு இருக்கு. லைட் மைக்ரோஸ்கோப்னா என்னென்னா, நம்ம இமேஜஸ் கீழே வந்து கரண்ட் மூலமாக லைட் கொடுத்து பார்ப்போம். ஸோ லைட் கொடுத்து பார்க்கும்போது ஒரு இமேஜை வந்து அந்த ஸ்டெய்னிங் ப்ராசஸ்லாம் பண்ணி அந்த கீழே லைட் பிரைட்னஸோடு பார்க்கும்போது அந்த இமேஜஸ் வந்து அழகாக இருக்கும், சரிங்களா. அது ஒரு நல்லா எடுத்துக்காட்டும், சிங்கிள் செல்லாக எடுத்துக்காட்டும், அந்த மூமெண்ட் நல்லா தெரியும், சரிங்களா. அதுக்கப்புறம் வந்துட்டு லைட் மைக்ரோஸ்கோப் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் அண்ட் ஸ்டீரோ மைக்ரோஸ்கோப். அடுத்து எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் பார்த்திங்கன்னா, அது எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வந்து என்னென்னா, அந்த எலக்ட்ரான் கற்றையை செலு எலக்ட்ரான் கற்றையை அந்த இமேஜஸில் நம்ம ஊடுருவி செலுத்தி நம்ம பார்ப்போம். அதுதான் வந்து எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். இதில் வந்துட்டு ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்னு இருக்குது, டெம் சொல்லுவோம், சரிங்களா. இன்னுமே வந்துட்டு மைக்ரோஸ்கோப்பில் இன்னும் நிறையா டைப்ஸ் இருக்குது. சும்மா நான் எக்ஸாம்பிள்ஸ் மட்டும்தான் சொல்லியிருக்கேன், இன்னுமே நிறையா டைப்ஸ் இருக்குது. இன்னும் அதை பற்றி நம்ம போக போக ஒவ்வொரு கிளாஸில் நல்லா ப்ரீஃபாக பார்ப்போம். இப்போ பயாலஜி சம்மந்தப்பட்டோ இல்லை மைக்ரோபயாலஜி சம்மந்தப்பட்டோ ப்ராக்டிக்கல் கிளாஸ், அது போக ஏதாச்சும் டாபிக்ஸ் பற்றி உங்களுக்கு டீட்டெயில்டாக வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்சளவு நான் வந்து அந்த டாப்பிக்கை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மை சேனல்.